அஜய்குமார் ராமச்சந்திரன். அஜய்குமார் ராமச்சந்திரன், நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, இயற்கை சுப நட்பு கிரகங்களான இயற்கை சுவர்கள் அதிலும் நட்பு கிரகங்களான சுக்கிரன் புதன் இணைவு பற்றி நீங்கள் பேசியதாக தெரியவில்லை. இந்த இணைவு செவ்வாய் குரு லக்னத்திற்கு நல்லதா? இரண்டாவது கேள்வி, இயற்கை பாவர்கள் கேந்திரத்திலையும் இயற்கை சுவர்கள் திரிகோணத்திலையும் இருப்பது மிக நல்லது என்று சொல்கிறீர்கள். இந்த அமைப்பு இயற்கையாகவே விருச்சிக லக்னத்திற்கு மட்டும்தான் ஏற்படுவதாக தெரிகிறது, ஏழாம் இடத்தை தவிர. இதனால் அந்த லக்னத்திற்கு ஏதாவது சிறப்பு அம்சம் பலன் உண்டா? நீங்கள் கேட்கறது இயற்கை, முதல் கேள்வி எடுத்துக்கிறேன், ரெண்டு கேள்விக்கும் பதில் சொல்ல போறேன். முதல் கேள்வி, இயற்கை சுப நட்பு கிரகங்களான சுக்கிரன் புதன் இணைவு பற்றி நீங்கள் பேசியதாக தெரியவில்லை. இந்த இணைவு, அதில் ஒரு தொப்பு வைக்கிறீங்க, செவ்வாய்குரு லக்னத்திற்கு இணைவு நல்லதா? நான்கு கிரகங்கள் சுபகிரகங்களாக சொல்லப்படுகின்றன. குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன். அதில் வந்து குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்பிறை சந்திரன், இதுதான் முறையான வரிசை. இதில் அந்த தனித்த புதன் சொல்கிறதுல நிறைய அர்த்தங்கள் இருக்குது. என்னென்னா, பாபியரோடு சேர்ந்த புதன். புதன் வந்து ஒரு கலப்பு கிரகம். அந்த கலப்பு கிரகம் என்னென்னா, எப்போதும் பெரும்பாலான நேரங்களில் வந்து சூரியனோடு சேர்ந்தே இருப்பார். அப்போ சூரியனோடு சேர்ந்திருக்கும் போது அவர் வந்து சுபர் அல்ல. ஏன்னா சூரியன் ஒரு அரைப்பாவர் கிரகம். அரைப்பாவராக இருக்கும்போது அவர் அரைப்பாவத்தன்மையை அடைவார் அப்படிங்கிறது ஒரு விதி. புதன் சூரியனோடு சேர்ந்திருக்கும் போது அரைப்பாவத்தன்மையை அடைந்திருப்பார். சூரியன் வந்து ஒரு கலப்பு கிரகம், இரட்டைத்தன்மையுள்ள. புதன் வந்து ஒரு கலப்பு கிரகம், இரட்டைத்தன்மையுள்ள கிரகம். மற்ற கிரகம் இரட்டைத்தன்மையுள்ள கிரகங்கள்னா, முழுக்க முழுக்க தான் சார்ந்த, தான் பார்த்த, தான் இருக்கும் வீட்டின் கலந்த அமைப்புகளை செய்வது ராகு. அதனை அடுத்து சனி. ராகு வந்து முழுக்க முழுக்க அப்படித்தான். சனி இன்னொரு கலப்புத்தன்மையுள்ள பாப கிரகம். அந்த கிரகமும் அதே மாதிரி சுபத்தன்மையுள்ள கிரகம் போது அதிகமாக சுபத்தன்மையாகவும், இன்னொரு பாபரோட சேரும்போது அதிகமான பாபரோட. இந்த மாதிரியான ஒரு கிரகத்துடைய கலப்புத்தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு இந்த இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியுடைய அர்த்தம், இந்த கேள்விக்கான அறிவு உங்களுக்கு வரும், அந்த ஞானம் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து புதன் என்ன சொல்லப்படுகிறதுனா, தனித்த புதன் குருவுக்கு நிகரான சுபர்னு சில இடங்களில் சொல்லப்படுகிறது. இருக்கும் இடத்தை பொறுத்து தனித்த புதன் குருவுக்கு நிகரான சுபராக இருக்கும் இடத்தை பொறுத்து, அவர் அதிநட்பு வீட்டில் இருக்கிறாரா, நட்பு வீட்டில் இருக்கிறாரா, ஆட்சி வீட்டில் இருக்கிறாரா என்பதை பொறுத்து தனித்த புதன் வேறு எந்த விதமான பாப தொடர்புகளும் இல்லாத புதன் குருவுக்கு நிகரான சுபர் அப்படிங்கிறத நானே ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகளில் எழுதியிருக்கிறேன். அப்போ பாவியரோடு சேர்ந்த புதன் பாபத்துவம் பெறுவார். எப்படிப்பட்ட பாவியர் அப்படின்றது, பாவியர்னா யார்? அந்த செவ்வா, ராகு, கேது, சூரியன் அரைப்பாவர், இவர் செவ்வா முக்காப்பாவர். இப்போ இந்த மாதிரியான முக்கால் முழு பாவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த புதன் தன்னுடைய சுபத்தன்மையை குறைத்துக் கொள்வார், முழுமையாக பாவத்துவம் அடைவார் அப்படின்றது. இப்போ நீங்கள் கேட்குறது சுக்கிரன் புதன் இணைவு. ஒரு இடத்துல சுக்கிரனும் புதனும் தனித்து இணைந்திருந்தார்களே ஆனால் அங்கே புதன் மிக மிக முழுமையான சுபத்தன்மை உள்ளவராக ஆவார். நீங்கள் வேறு என்ன கேட்டீங்க, செவ்வாய்குரு லக்னங்களுக்கு இது நல்லதா? சுபகிரகங்கள் எந்த இடத்துலையுமே இணைகிறது நல்லது தான். அதோடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். பாப கிரகங்கள் இணைகிறது தான் அந்த இடத்தை சர்வநாசமாக்கும் அப்படிங்கிறது தான். சனியும் செவ்வாயும், சனி செவ்வாய் ராகு ஒரு இடத்துல ஒரு பாவகத்தில் உட்காந்துருச்சுன்னா அந்த பாவகம் நாசம். அந்த பாவகம் எத்தனாவது பாவகம் அப்படின்றத பொறுத்து, ஆறாம் பாவகத்தில் அமர்ந்தால் கடன், நோய், எதிரி, நாசம். அதே ஐந்தாம் பாவகத்தில் உட்கார்ந்தால் குழந்தைகள் இல்லை, குழந்தைகளால் பிரயோஜனம் இல்லை, குழந்தைகள் இருக்கான்றதுக்கு அடுத்து நீங்கள் காரகனையும் அந்த ஸ்தானாதிபதியும் போய் பார்த்துடணும். அப்போ அந்த ஒரு ஸ்தானம், ஒரு பாவகம் சுபர் அமர்ந்தால் அந்த பாவகம் சுபிட்சமாக வளரும் தன்மையில் இருக்கிறது. பாவர்கள் அமர்ந்தால் அந்த பாவகம் தேய்கிறது. எந்த பாவகம் அப்படிங்கிறத பொறுத்து. அப்போ இந்த அமைப்பில் நீங்கள் எப்படி வரீங்க? புதன் சுக்கிரன் குரு அணி லக்னங்களுக்கு, செவ்வாய் அணி குரு செவ்வாய் லக்னங்களுக்கு நல்லதா? குரு செவ்வாய் லக்னம் என்ன? விருச்சிகம், தனுசு, மீனம், மேஷம். இந்த மீனம் மேஷம் லக்னங்களுக்கு இரு ஆதிபத்தியங்களை பொறுத்து எந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த இடத்துடைய சுபத்தன்மையை தான் கொடுப்பாங்க. புதனும் சுக்கிரனும் ஓரளவுக்கு இணையிறது நல்லது தான். அந்த இணைஞ்சால் வேற கூட யாரும் இருக்கக்கூடாது. புதன் வந்து முழுக்க முழுக்க எங்கே சுபத்தன்மை பெறுவார், முழுக்க முழுக்க சுபத்தன்மை பெறுவார். இதைத்தான் நான் வந்து இரண்டு நண்பர்கள் அப்படியே நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்க பாருங்கள், சுப நட்பு கிரகங்கள்னு கேட்டீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். புதனும் சுக்கிரனும் தங்களுக்குள் நல்ல நண்பர்கள். அவர்கள் தங்களுடைய வீடுகளில் எங்கேயாவது இருந்தார்களேயானால், இணைந்திருந்தார்களேயானால், தங்களுடைய வீடுகளை, அது எந்த லக்னமாக இருந்தாலும், தங்களுடைய வீடுகள் எனப்படும் தங்களுடைய ஆதிபத்தியங்களை மேம்படுத்தவே செய்வார்கள்.
சரி, இப்போ இதுக்கு இதற்கு அடுத்து அவர்களுடைய பலனை எப்படி பார்க்கணும்? அப்போ அப்போ வந்து நீங்கள் குரு செவ்வானின்னு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. குரு செவ்வானின்னா நான் ஏற்கனவே இன்னொன்று சொல்லியிருக்கிறேன் இல்லையா, மூல நூல்களில் வந்து அவயோக கிரகங்கள் என்று சொல்லப்படும் எதிரணி கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்தால் நல்லவைகள்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த அதில் நான் இன்னும் நுணுக்கமாக நான் கொஞ்சம் தெளிவாக உள்ளே சென்று 3, 6, 10, 11 இந்த அவயோக கிரகங்களான சனி, புதன், சுக்கரன், நீங்கள் கேட்கின்ற குரு செவ்வாய் அணிகளுக்கு மட்டும், அந்த அந்த லக்னங்களுக்கு மட்டும் அவயோக கிரகங்கள் இது 3, 6, 10, 11 நட்பு நிலைமையில் இருந்தால் மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அப்போ அந்த நட்பு நிலைமைகளில் இங்கே நீங்கள் கேட்டதை போல சுக்கரனும் புதனும் தனித்து எங்கேயும் ஒரு ஒரு இடத்துல வந்து நட்பு நிலைமைகளில் இணைந்திருந்தார்களே ஆனால் அது வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இதை உதாரணமாக நீங்கள் விருச்சிக லக்னத்தையே கேட்டீங்க, அப்போ நீங்கள் விருச்சிக லக்னத்துக்காரர் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த விருச்சிக லக்னக்காரர், இப்போ அந்த விருச்சிக லக்னக்காரருக்கு மூன்றாம் இடத்தில் அது வந்து அதிநட்பு ஸ்தானம். அதாவது மூன்றாம் விருச்சிகத்திற்கு மூன்றாமான மகரம் வந்து சுக்கரனுக்கும் புதனுக்கும் மிகவும் பிடித்த வீடு, அந்த பாவகம் பிடித்த பாவகம். அப்போ அங்கே அவர்கள் தனித்து இருக்கின்ற சூழலில் அந்த மூன்றாம் பாவகம் நிச்சயமாக வளரும். இப்போ அந்த தனித்த இந்த மூன்றாம் பாவகம் வளரணும்னா என்ன நடக்கணும்? மூன்றாம் பாவகத்துடைய காரகனும் மூன்றாம் பாவக அதிபதியும் நல்ல வலிமையான இடங்கள் இருக்கணும். குறிப்பாக அந்த சனியே வந்து நான்காம் பாவத்தில் ஆட்சியாக இருக்கிறாருன்னு வைங்க, அவர்களோடு சேர்ந்திருந்தால் அது பாவத்துவம். சனி ஆட்சியாகவே இருந்து சுக்கரனையும் புதனையும் சேர்த்து அங்கேயே ஆட்சியாக இருந்தால், நீங்கள் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி அங்கேயே இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் புதனும் சுக்கரனும் பாவத்துவம் பெறுவார்கள். ஏன்னா ஆட்சி பெற்ற சனி முழுமையான பாவத்தன்மையோடு இருப்பார், அவர் அந்த சுக்கரனையும் புதனையும் கெடுப்பார். நான் இப்போது சொல்லுகின்ற நிலைமைகள் தனித்த நிலைமைகள் தான். இப்போ இங்கே நீங்கள் எப்படி அந்த கலப்பு பலன்களை எடுக்கணும்? அவர் சனி 12 மறைந்து விருச்சிக லக்னத்திற்கு உச்சமாகிறார்னு வச்சுக்குவோம். மூன்றாம் அதிபதி உச்சமாகி உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த சுக்கரனும் புதனும் நல்ல பலன்களை தருவார்கள். அங்கே விருச்சிக லக்னத்திற்கு 8 வந்து பாவத்துவ 8 அவர் மறைகிறார், மறைவார் புதன். 8 தீய பலன்களை பாவத்தின்படி செய்ய மாட்டார். 7 9 சுக்கரன் அமருவார். அப்போ 7 9 ஒரு சுபகிரகம் தன்னுடைய பாவகத்திற்கு திரிகோண அமைப்பில் இருக்கும்போது நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்பார். 12 கேந்திரத்திலும் 7 9 வந்து அங்கே சுக்கரன் அமருகின்ற நிலைமையில் இந்த 7 12 பாவகங்களில் 7 பாவகம் நல்ல வாழ்க்கை துணையை கொண்டிருக்கும். இங்கே வந்து அட்டமாதிபதி என்பதை விட அவர் சுபராகி பலன் தர்றார். பாவத் பாவகத்தின்படி 8 அவர் வந்து புதன் மறைகிறார் அப்படிங்கிற அமைப்பிலையும் இந்த 3 இருவரும் அமர்ந்து கொடுத்த சனி வலுவாக பரிவர்த்தனை அடைகிறார், அதாவது உச்சமடைகிறார் என்ற நிலைமையிலையும் நல்ல பலன்கள் இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். வீடு கொடுத்த சனி உச்சம் என்றாலும் சனியும் சுக்கரனும் பரிவர்த்தனை அடைவார்கள். இந்த அமைப்பில் 3 12 இடங்களில் பரிவர்த்தனை நடக்கும். அப்போ 3 12 இடங்களில் 12 மூன்றாம் இடமும் வலுப்பெறும். இந்த அமைப்புகள் எப்போது நடக்கும்? புதன் தசை விருச்சிக லக்னத்துக்கு வரவே கூடாதுன்னு சொல்லுவேன். இந்த அமைப்பில் புதன் தசை கெடுதல்களை செய்யாது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சா? ஒரு சுபகிரக இணைவை எப்படி பலன் அறிவது அப்படிங்கிற உத்தி இது. எப்படி பலன் அறிவது? நீங்கள் கேட்ட கேள்வி, குரு செவ்வாய் லக்னங்களுக்கு சுக்கரன் புதனாகிய இயற்கை சுப நட்பு கிரகங்கள் இணைவது எத்தகைய பலனை தரும்? இதோ ஒரு உதாரணமாக இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். விருச்சிக லக்னமாக நீங்கள் கீழே என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அதனால் நான் விருச்சிக லக்னத்திற்குரிய பலனையே சொல்லிட்டேன். நீங்கள் விருச்சிக லக்னமாக இருக்கலாம், விருச்சிக லக்னத்திற்கு 3 இணைந்திருந்தால் அவருக்கு வீடு கொடுத்த சனி உச்சம், இதே சனி நீச்சமாக இருந்திருந்தால் என்னாகும்? பலன்கள் குறையும். எப்போதுமே கிரகங்கள் இருக்கும் வீட்டின் அதிபதி வலிமையாக வேண்டும். அது மிக மிக முக்கியம். ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு சாதாரணமான ஒருத்தர் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறதுக்கும் ஒரு எம்எல்ஏ வீட்லேயோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீட்லேயோ வாடகைக்கு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதை கூட ஏதோ ஒரு செமினாரில் சொன்னேன். ஒரு அந்த ஊரிலேயே மிகப்பெரிய பணக்காரர் அல்லது ஒரு மிகப்பெரிய செல்வாக்குள்ளவருடைய வீட்டில் நீங்கள் வாடகைக்கு இருந்தாலும் நீங்கள் ஒரு தவறே செஞ்சுட்டிங்கனாலும் போலீஸ் உங்களை வந்து தேடி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கும். இருப்பா அவங்க அவர் அந்த வீட்டில் குடியிருக்கிறாரு, அவர் ஹவுஸ் ஓனர் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உள்ளே போவோம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும், இருக்கும் இடத்தை பொறுத்தது. அதை போலவே தான் கிரகங்கள் தசாநாதனுக்கு அல்லது இருக்கும் ஒரு கிரகம் உச்சனுடைய வீட்டில் உட்காந்து அபாரமான பலனை தரும். அது எந்த ஒரு உச்சனாக இருந்தாலும் சரி, செவ்வாசனியாகவே இருந்தாலும் சரி, ஒரு உச்சனுடைய வீட்டில் இருக்கும்போது அந்த கிரகம் அந்த ஆதிபத்தியம் வலுப்பெற்று அது நட்பு வீட்டில் இருக்கிறதா, அது உச்ச வீட்டில் இருக்கிறதா, அதனை அடுத்து அது எந்த சாரத்தில் இருக்கிறது, இப்படியே தான் போகணும். ஒரு கிரகத்தின் பலன் அறிவது என்பது அப்படியே படிப்படியாக ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே செல்வது. இப்போ இயற்கை சுபகிரகமான தங்களுக்குள் நட்பு கிரகமான சுக்கிரனும் புதனும்
விருச்சிக லக்னத்திற்கு அல்லது மேஷ விருச்சிக செவ்வாய் குரு லக்னங்களுக்கு எத்தகைய பலனும் இணைந்திருந்தால் எத்தகைய பலனை தரும்னா இப்படிதான் பலன். 3, 6, 10, 11 இருக்கும்போது அவைகள் நல்ல பலன்களை தரும். நட்பு வலுவோடு இருக்கும்போது தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ முதல்ல 3ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இணைந்து சனி உச்சமாக இருந்தால் அங்கே பரிவர்த்தனை நிகழ்கிறது. 7ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்தில் அவர் அமர்கிறார். இவர் 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தில் மறைகிறார். இந்த இறைவு நன்றதாக இருக்கும். இதைவிட மேலாக விருச்சிக லக்னத்திற்கு நான் வரவே கூடாது என்று புதன் திசையை சொல்லுவேன். அந்த புதன் திசை இந்த அமைப்பில் நிச்சயமாக நன்மையை செய்யும். கூடுதலாக இங்கே 3ஆம் இடத்துல என்ன வருது? சூரியனுடைய சாரம், சந்திரனுடைய சாரம், செவ்வாயுடைய சாரம், இந்த 3 சார அமைப்புகளுமே நட்சத்திரங்கள். இந்த 3ஆம் இடத்துல ஏன் வந்து 3, 11 இடங்களில் வந்து நான் அதிகமான வலுவா சொல்றேன்றது இப்ப தெரியுது இல்லையா? இப்ப இந்த இடத்துல உட்காருகின்ற அமருகின்ற சாரத்தில் அமர வேண்டிய ஒரு நட்சத்திரத்தில் அமர வேண்டிய ஒரு கிரகம், அவர் சுக்கிரனாக இருந்தாலும் புதனாக இருந்தாலும் யாருடைய சாரத்தில் அமர்வார்? தர்மகர்மாதிபதிகளான சூரியன், சந்திரன் மற்றும் லக்னாதிபதியான செவ்வாயின் நட்சத்திரத்தில் தான் அமர முடியும். ஆகவே இயல்பாகவே உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இந்த கிரகங்கள் அமரும்போது அந்த 1, 9, 10 ஆகிய அந்த 3 நல்ல பாவகங்களின் பலன்கள், நல்ல பலன்கள், குட் ரிசல்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு நிச்சயமான பொதுவான விதி. இதைத்தான் இதுக்கு தான் வந்து அந்த என்ன கிரகங்கள் இப்போ சுபத்துவம் பாவத்துவம்ன்றது எதுதான் சொல்கிறேன். இங்கே ராகு இணைந்தால் அத்தனையும் கெட்டுப்போச்சு, சனி இணைந்தால் அத்தனையும் கெட்டுப்போச்சு, செவ்வாயே இங்கே உச்சமானால் முழுக்க கெட்டுப்போச்சுன்னு தான் வைக்கணும். லக்னாதிபதியாகவே இருந்தாலும் அவர் 3ஆம் இடத்தில் உச்சமாகி 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். அப்போ 6ஆம் அதிபதியாக மாறி விடுவார். கலப்பு பலன் இல்லாமல் நல்ல யோகமான ஆளுநருடைய ஜாதகங்கள்லாம் பாருங்களேன், கிரகங்கள் அனைத்தும் அப்படியே பரவலாக இருக்கும். ஒரு கிரக மாளிகா யோக அமைப்பில் வந்து ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளாமல் அந்த தனித்தனியாக இருக்கும். ராகு கேதுக்கள் தனித்தனியாக 6, 8, 12, 6, 6, 12 அச்சில் இருக்கும். இல்லைனா வேறு எங்கேயாவது ஒரு அமைப்பில் இருக்கும். அப்போ நல்ல ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் சுயத்தன்மையை இழக்காமல் அல்லது தன்னுடைய நண்பர்களுக்கு மட்டும் தன் நண்பர்களோடு மட்டும் கூடியிருந்து நண்பர்களின் பார்வை பெற்று நட்பு ஸ்தானங்களில் ஆட்சி உச்சம் போன்ற சுபகிரகங்கள் ஆட்சி உச்சம், சுபகிரகங்கள் கோணங்களில், பாவகிரகங்கள் கேந்திரங்களில், இப்படி அருமையான இருக்கும். எல்லா சகல தரப்பட்ட ஜாதகங்களையும் எடுத்து பாருங்க. ஒரு தரித்திர ஜாதகத்தை எடுத்து பாருங்க, ஒரு சம்பாதிக்க இயலாதவர் வீட்டிலேயே தண்ணி அடிச்சு கிடக்கிறவருடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க, ஒரு எதிலும் முனைப்புடன் சக்சஸாக வெற்றி அடையவருடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க, எல்லாவற்றிலுமே இதே போன்ற நிச்சயமான அமைப்புகள் இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் கேட்டபடி குரு செவ்வாய் அணிகளுக்கு, குரு செவ்வாய் லக்னங்களுக்கு, விருச்சிகம், தனுசு, மீனம், மேஷம் இந்த 4 லக்னங்களுக்கு இயற்கை சுப நட்பு கிரகங்களான சுக்கிரனும் புதனும் 3ஆம் இடத்தில் இணைந்தால் இது போன்ற பலன். அதே 6ஆம் இடத்தில் இணைந்தால் இருவருமே அவருக்கு ஆகாத செவ்வாயுடைய வீட்டில் போவாங்க. லக்னத்திற்கு 6இல் மறைகிறார்கள். அங்கே செவ்வாய் லக்னத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல பலன் இருக்கும். என்ன இருந்தாலும் 6ஆம் இடம்ன்றது அந்த இடத்துல 6ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறார்கள் தான் அர்த்தம். வேறு விதமான பாவ தொடர்புகள் இல்லாத நிலைமையில் இங்கே 6ஆம் இடம் ஒருவருக்கு சமம், ஒருவருக்கு எதிரி. இப்போ இதில் வந்து 6ஆம் இடத்துல ஒருவருக்கு சம வீடாக அமையும், ஒருவருக்கு எதிரி வீடாக, பகை வீடாக அமையும். இப்போ இந்த இடத்துல ரெண்டு பேருமே ஒரு பதற்றமான ஒரு சூழலில் தான் இருப்பாங்க. இருக்கும் வீடு எதிரியின் வீடு அப்படிங்கிற நிலைமையிலையும் 6ஆம் வீடுன்ற நிலைமையிலையும் இந்த இடத்துல இருந்து புதன் திசை நடத்தினார்னா கிட்டத்தட்ட கொடுமையான வளங்கள் நடக்கும். அட்டமாதிபதி 6இல் இருக்கிறார், பாபத்துவமாக அவர் இங்கே சுபத்துவமாக இருந்தாலும் இருக்கும் வீடு 6ஆம் அதிபதியின் வீடு அப்படிங்கிற நிலைமையில் நிச்சயமாக அங்கே அஸ்வினி பரணி கிருத்திகை கிருத்திகை சாரத்தில் இருந்தால் ஓரளவுக்கு பரவலாக இருக்கும். பரணியில் இருந்தால் நிச்சயமாக அஸ்வினி பரணியில் இருக்கும் நிலைமையில் கேதுவின் இருப்பை பொறுத்து இங்கே வந்து பலன்கள் நல்லதாக இருக்காது, நல்ல விஷயங்களும் இருக்காது. அப்படியே 10ஆம் இடத்திற்கு வந்துடுங்க. 10ஆம் இடத்திற்கு வந்தால் 10ஆம் இடத்துல புதன் வந்து அதிநட்பு ஸ்தானம், புதனுக்கு வந்து சிம்மம் வந்து மிகவும் பிடித்த வீடு, அதே நேரத்தில் சிம்மம் வந்து ஆகாத எதிரி வீடு. இப்போ இங்கே இந்த இருவர் மட்டும் சேர்ந்திருக்கிறான்ற நிலைமையில் புதன் 10ஆம் இடத்தில் சந்தோஷமாக இருப்பார், ஆனால் சுக்கிரன் பதற்றமாக இருப்பார். எதிரியின் வீடு இல்லையா, சூரியனின் வீடு. சூரியனின் வீடில் வந்து எதிரியான அமைப்பில் வந்து அவர் வந்து கடுமையான ஒரு நெகட்டிவ் அமைப்புகளில் இருப்பார். புதன் வந்து ஒரு அதிநட்பு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நல்ல தன்மையோடு இருப்பார். ஆக இந்த இருவரும் தங்களுக்குள் ஒருத்தருக்கு ஆகாத ஒருத்தருக்கு ஆன நண்பர் எதிரி வீட்டில் இருக்கிறனால அந்த அமைப்புகள் கொஞ்சம் சரியாக வராது. அதுலேயும் வந்து சில நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும். தசையின் பொறுத்து அங்கேயும் வந்து உங்களுக்கு இருக்கிறதே மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் தான். உத்திர நட்சத்திரத்தை தவிர மற்ற 2 நட்சத்திரமும் சரியில்லாத நட்சத்திரம். விருச்சிக லக்னத்திற்கு அது சரியான பலன்களை தராத ஒரு அமைப்பாக இருக்கும். 11ஆம் இடம்னு வந்துட்டிங்கன்னா அங்கே சுக்கரன் நீச்சமாகி விடுவார், புதன் உச்சமாகி விடுவார். அந்த சுக்கரனும் புதனும் உச்சமாக இருந்த நிலைமையில் ஒருவரின் பலத்தை இன்னொரு எடுத்துக்கொண்டு ஒருவரின் பலத்தை இன்னொருவருக்கு கொடுத்து அப்படிங்கிற ஒரு நிலைமைகள் இருக்கும். அதுவும் சரியில்லாத ஒரு அமைப்பு தான். ஏன்னா நட்பு நிலைமைகளில் மட்டும்தான் நல்லா இருப்பார்னு சொல்லியிருக்கிறேன். 3, 6 என்னுடைய ஆய்வுகளின்படி 3, 6, 10, 11 நட்பு நிலைமைகளில் மட்டும்தான் அந்த கிரகங்கள் நல்ல பலன்களை செய்யும். ஆக அங்கே உச்சம் நீச்சம் அப்படிங்கிற நிலைமையில் அங்கே வந்து முழுமையான பலன்கள், நல்ல பலன்களும் நடக்காது, தீய பலன்கள் அதிகமாகவே இருக்கும். ஆகவே நீங்கள் கேட்ட அமைப்பில் உதாரணத்திற்கு விருச்சிக லக்னம்னு வந்துக்கிட்டாலே
எங்கே வந்து கிரகங்கள் அதிநட்பு ஸ்தானத்திலோ நட்பு ஸ்தானத்திலோ தங்களுக்குள் பிணைந்து கொண்டு ஒரு உற்சாகமான சூழலில் இருக்கின்றதோ அப்போதுதான் அந்த கிரகத்துடைய முழு தன்மையும் முழு காரகத்துவமும். சரி, சுக்கிரனும் புதனும் என்ன பலன்களை தருவார்கள் அது அதுக்கடுத்து வந்துடுவோம். இப்போ நான் ஆதிபத்தியங்களை சொன்னேன். அப்போ காரகத்துவங்கள் என்னென்ன? புதனுடைய காரகத்துவம் என்ன? வித்தை, அறிவு, கல்வி, படிப்பு, கணக்கு, அக்கௌண்ட்டு, கணிதம், சாஃப்ட்வேரு, சொல்லுதல், நன்றாக பேசுதல், நியாயமான தரகு அதாவது கமிஷன், மூளையை வச்சு சம்பாதிக்கிறது, 10 பைசா முதலீடு இல்லாமே வந்து பணத்தை சம்பாதிக்கிறது புதன். அப்போ நகைச்சுவை, ஒரு அருமையான தீர்க்கமான பேச்சு, இரட்டை மனது, எத்தனையோ எடுத்துக்கிட்டு போகலாம். பச்சை நிற பொருட்கள் காரகத்தவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே கடை 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 சொல்லிட்டே வரலாம். உங்களுக்கு நினைவுகள் இருக்கிற வரைக்கும் தூதன், அஞ்சல், குரியர், குதிரை, செய்திகளை சுமந்து செல்லுதல், பத்திரிகை, மீடியா, அவ்வளோத்துக்கும் புதன் தான் காரணம். அப்போ இந்த புதன் திசையில் இந்த புதன் விஷயங்களில் அனைத்திலுமே வந்து உங்களுக்கு அந்த மூன்றில் அமர்ந்த புதன் நிச்சயமாக நல்ல பலன்களை தருவார். சுக்கரன் எடுத்துக்கோங்க. அப்படியே சுக்கரன் வந்து என்ன வந்துடும்? வெள்ளை, பெண் சுகம், பெண்கள், கலைகள், ஆடைகள், துணிமணிகள், டிராவல்ஸு, வெள்ளை நிறங்கள், அவ்வளவும் வேற அந்த வெள்ளி சுக்கரனுடைய சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும், கலைகள் தான் அவருடையது, அதுலேயும் முழுக்க முழுக்க நுண்கலைகள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடம்பரம், தேவையில்லாத விஷயம், அத்தியாவசியமே இல்லாத பொருட்கள் அப்படின்ற வெள்ளை நிறத்தில் சம்பந்தப்பட்ட அத்தனை சுக்கரனுடைய அமைப்புகள்லையும் சுக்கரன் வந்து நல்ல பலன்களை தருவார். ஆகவே ஒரு அமைப்பில் சுபகிரகங்கள் நல்ல விதமாக, எந்த கிரகமாக இருக்கட்டும், பாப கிரகமாகவே இருக்கட்டும், தான் இருக்கும் வீடு ஒரு நண்பரின் வீடாக அமர்ந்து தனித்திருந்து பாப கிரகமாக இருந்தால் பாப வழிகளில் நல்லவைகளை செய்யும். சுபகிரகம் தனித்திருந்து நட்பு வீட்டிலிருந்து அல்லது தனக்கு பிடிச்ச நண்பர், இந்த இணைவை பற்றி ஒன்று புரிஞ்சுக்கோங்க. கிரகங்களுடைய பகை உறவை கரைச்சி குறிச்சிருங்க, தெளிவாக இருக்கணும். சூரியனுக்கு சுக்கிரனுக்கு சூரியனும் சந்திரனும் பகை, புதனுக்கு சந்திரன் பகை, ஆனால் சந்திரனுக்கு புதன் உறவு, இந்த மாதிரி ஆடு பகை குட்டி உறவு எல்லாத்தையும் போட்டு மண்டையில் தேத்திடணும். 9 கிரகங்களும் தங்களுக்குள், 9 தானே, 90 ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, 90 கூட ஞாபகம் வச்சுக்கலாம், அப்பேற்பட்ட அபாரமான சாஸ்திரம் இது. ஏன் 9 கிரகத்தை ஞாபகம் வச்சுக்க முடியாதா? 9 கிரகம் அதுலேயும் 4 பேரா, 3 பேரா பிரிக்கிறோம். அப்போ ஒரு பக்கம் 3 பேரை பிரிக்கிறோம், ஒரு பக்கம் 5 பேரை பிரிக்கிறோம். இவர்களுக்குள் என்ன உறவு, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஒருத்தர் ஒருத்தர் எப்படி சார்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத மனதில் தேக்கி விட்டு, அவர்கள் அந்த இடத்துல எங்கே இருக்கிறார்கள், எதிரி எதிரியோடு இருக்கிறாரா, நண்பர் நண்பரோடு இருக்கிறாரா, யாருமே யார் கூட இல்லாமல் தனித்தனியாக இருக்கிறார்களா, இந்த பகை உறவுகளை மனதில் தேக்கி அதற்கு அடுத்து கீழே உட்கார்றாங்களா வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 12 பாவகங்கள், 9 கிரகங்களின் பகை உறவுகளை கடுமையாக, அதாவது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும், இவருக்கு இவர் பகையா, அவருக்கு இவர் பகையா, இவருக்கு இவர் நட்பா, இவருக்கு இவர் சமமா. இந்த அமைப்புகளில் இன்னொன்று வேற இருக்குது, தற்காலிக மித்ரு தற்காலிக சத்ருன்னு வேறு, அது ஒரு குழப்பமான சப்ஜெக்ட், அதையும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அந்த ஜாதகத்திற்கு இயற்கை சுபகிரகங்கள், லக்ன சுபகிரகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, குருவும் சுபரும், ரிஷப லக்னத்திற்கு குருவும் குரு இயற்கை சுபர், அதே ரிஷப லக்னத்திற்கு பாவம் 8 அதிபதி லக்ன சுபர்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அந்த சப்ஜெக்டையும் மனதில் தேக்கிட்டு, தற்காலிக சத்ரு தற்காலிக மித்ருன்னு ஒரு சப்ஜெக்ட் வரும், அதையும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். அந்த அமைப்புகளையும் மனதில் தேக்கி அதனை அடுத்து இந்த 12 பாவகங்கள் இருக்கு இல்லையா, இந்த 12 பாவகங்கள் எத்தகையது, இந்த 12 வீடுகள்னு சொல்கிறோம்ல, ஒரு வாடகை வீடுன்னு வச்சுக்கோங்க, மேஷம் ஒரு வாடகை வீடு, இந்த மேஷத்தில் வாடகை வீட்டில் இந்த 9 பேர் வந்து உட்காந்தாங்கன்னா அவர்களுக்கு அந்த வீடு என்ன பலனை தரும், இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். முதல் ஒரு மேஷத்தை எடுத்துக்கலாம், சனி வந்து உட்காந்தார்னா அவர் நீச்சமாவார், அதாவது அந்த வீட்டுக்குள்ளே சனி வந்து உட்காந்தார்னா தரித்திரனாகி வெளியே போவார், இதை மனசில் வச்சுக்கோங்க. சனி அந்த வீட்டுக்குள்ளே வந்து மேஷ லக்னத்துக்குள்ளே வந்து சனி வந்து முதல்ல உள்ளே வந்து உட்காந்தா தரித்திரனாகி வெளியே போவார். அதனை அடுத்து சூரியன் உள்ளே வந்தார், அந்த வீட்டை வந்து அவர் ஆக்குப்பை பண்ணிக்குவார், அதாவது தலைமை தாங்குவார். அந்த வீட்டில் அவர் உச்சம், அந்த வீட்டில் அவர் உச்சன்றவோ அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருப்பார். அந்த வீட்டுக்கு குடி வந்ததுலேருந்து அவர் கோடீஸ்வரன் ஆகிடுவார் சூரியன். அதனை அடுத்து சந்திரன் வச்சுக்குவோம், சந்திரன் அவருக்கு எந்த வீட்டிலையுமே எல்லா வீடுகளையும் நட்பாக பாதிக்கின்ற ஒரு இடம், கூடுதலாக செவ்வாய் அவருக்கு நண்பர் அப்படின்றதுனால சந்திரனுக்கும் இந்த மேஷ வீடு நல்ல பலன்களை தரும், இந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக அவர் இருப்பார். சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய், அது அவருடைய சொந்த வீடு, எல்லா 8 பேருமே இது வந்து வாடகைக்கு வந்தாலும் செவ்வாய்க்கு அது வந்து சொந்த வீடு. சொந்த வீட்டில் நீங்கள் எத்தகைய மனநிலைமையில் இருப்பீங்க, அந்த சொந்த வீட்டில் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். ஆகவே அந்த சொந்த வீட்டு மகிழ்ச்சியை செவ்வாய்க்கு அங்கேயே கண்டிப்பாக உண்டு. அடுத்து ராகு, அந்த ராகு அந்த மேஷத்தில் 5 இடங்கள் மட்டும் அவருக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராகுவுக்கு 12 வீடுகளில் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 வீடுகள் ராகுக்கு தனித்துவமான
தன்னுடைய சுய இயல்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை ராகு செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதலாக நாம் அந்த மேஷ வீடு எந்த லக்னத்திற்கான வீடு, அதாவது மேஷம் வீடாக இருந்தாலும் அது எத்தனையாவது வீடு, எந்த லக்னத்திற்கான வீடு, உதாரணமாக அதுவே குருவேடா அணி வீடாக இருக்கட்டும், மீன லக்னம் ரெண்டாம் வீடு மேஷம், அப்போ செவ்வாய் வந்து அவருக்கு யோகர் ஆகிறார், அப்போ யோகரின் வீட்டில் உட்காருகின்ற ராகு கூடுதலாக அது மேஷமாக இருக்கிறதுனால பாக்கியாதிபதி மற்றும் ரெண்டின் அதிபதி கூடுதலாக அவருக்கு வந்து மேஷம் இதாக இருக்கும். ஆகவே அந்த இடத்துல இருக்கும் லக்னத்தை பொறுத்து ராகு நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறத நம்ம இங்கே தீர்மானிக்கணும். அப்போ அந்த மேஷ வீட்டில் இப்போ இதுவரைக்கும் சொன்ன கிரகங்களை தவிர்த்து இப்போ ராகுக்கு வந்துட்டோம். அப்போ அந்த ராகுக்கு என்ன ஆகும், ராகு வந்து அந்த மேஷ வீடு ஏதேனும் ஒரு லக்னத்திற்கு நல்ல வீடாகவோ கெட்ட வீடாகவோ அமையும். அப்போ அந்த நல்ல வீடாகவோ கெட்ட வீடாகவோ அமையும் போது நல்ல வீடாக இருந்தால் ராகு அங்கே நல்ல பலன்களை செய்வார். கூடுதலாக செவ்வாய் அங்கேயே இல்லாமல் இன்னொரு வீடான உச்சம் ஆட்சி போன்ற இடங்களில் இருந்தால் இன்னும் கூடுதலாக நன்மையை செய்வார். அவருக்கு சுப அமைப்புகள் இருந்தால் இன்னும் நன்மையை செய்வார். ஆகவே இருக்கும் இடத்தை பொறுத்து ராகுவின் வலிமையை, ராகு என்ன தருவார் என்பதை நீங்கள் வந்து அங்கே கணித்துக் கொள்ள வேண்டும். ராகுக்கு அடுத்து குரு, மேஷம் எப்போதுமே அவருக்கு நட்பு வீடு தான், குரு நட்பு வீடு. ஏனென்றால் அவர் அங்கே இருந்து தன்னுடைய தனுசு வீடாகிய இன்னொரு வீடை பார்ப்பார். மேஷம் செவ்வாயின் வீடு, அந்த செவ்வாயின் வீடுல நட்பு வீடு. அப்போ அங்கே வந்து குரு வந்து அமரும் போது என்ன செய்வார், தன்னுடைய நண்பனின் வீட்டில் இருக்கின்ற ஒரு மன மகிழ்ச்சியை அவர் அடைவார். அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவர் சந்தோஷமாக இருப்பார். அந்த அப்போது தான் ஆட்சி வீட்டிலிருந்து வெளியே வந்திருக்கிறார், சந்தோஷமாக இருப்பார், அந்த வீட்டில் நன்றாக வாழ்வார்னு அர்த்தம். அப்போ குரு இருப்பது மேஷத்தில் இருப்பது மிகப்பெரிய நன்மை. சனியை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டோம், சனி உள்ளே வந்தாலே நீச்சமாயிடுவார். அன்னைக்கு தண்ணி அடிச்சு படுத்து கிடக்கிற வீடு தான் மேஷம். அவருக்கு சுத்தமாக தன்னுடைய நினைவிழந்து தன்னுடைய கொடூர குணங்கள் அத்தனையும் ஒரு மாதிரிய செயல் இழந்து கிடக்கின்ற ஒரு மயக்க நிலைமையில, அதனை அடுத்து சனி என்ன செய்வார்ன்றதை மற்ற கிரகங்கள் என்ன நிலைமையில் இருக்கு, அவரை யார் தொடர்பு கொள்கிறார் என்ற வச்சு தான் மேஷத்தில் இருக்கிற சனியை நீங்கள் எடுக்க முடியும். மேஷத்தில் மறுபடியும் சொல்கிறேன், மேஷத்தில் இருக்கின்ற சனியை குரு வலுப்பெற்று பார்த்தால் சனி தரும் நன்மைகள் ஏராளம் அவருடைய காரகத்துவங்கள். இதைத்தான் அடிக்கடி சூட்சுமவலுன்னு சொல்கிறேன். சனி தன்னுடைய தீய கதிர்கள் அனைத்தும் வடிகட்டப்படும் இடம் மேஷம். மேஷத்தில் 10 டிகிரியில் அவர் வந்து மிகப்பெரிய நல்ல தன்னுடைய மனிதனுக்கு ஆகாத அத்தனை விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மையில் வருவார். ஆகாத அத்தனை விஷயங்களையும் கெடுக்கிற இதில் வருவார். அவர் சுத்தமாக தன்னுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்படுகின்ற இடம் மேஷம். ஆனால் அவர் இங்கே நீச்சனாக மட்டும் இருந்துடக்கூடாது, அவர் அதற்கடுத்து பூஸ்ட் ஆகணும்னா சுபகரங்களுடைய தொடர்பு வேணும். நிச்சயமாக இந்த இடத்துல அவர் வக்ரம் அடையக்கூடாது. வக்ரமடைந்தால் இயல்புக்கு மாறான நிலை. இதை நான் உச்ச நிலைமைன்னு சொல்ல மாட்டேன். நீச்சனா சனி நீச்சனாவது நல்லது, ஆனால் வக்ரமாகும்போது அவர் அங்கே ஒரு மாதிரியான நேருக்கும் ஏருக்கு மாறான நேரெதிரான இயல்பை அடைகிறார். அந்த இயல்பு கிட்டத்தட்ட உச்சத்துக்கு சமமானது என்பது நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. நான் சனி நீச்ச வக்கரம் அடைந்தால் அது உச்சம்னு சொன்னால் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய அபாயம் இருக்கின்றது அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் ஒரு மாதிரியாக சொல்லுகிறேன். அது இயல்புக்கு மாறான நிலைமை. ஆகவே நீச்சனாகிய சனி வக்கரம் அடையக்கூடாது. அப்படி வக்கரம் அடையும் போது சுபத்துவம் அடைஞ்சால் சுற்றுமுழுவோடு இருந்தால் வேறு மாதிரியான பலன்கள் இருக்கும். ஆகவே மேஷத்தில் இருக்கின்ற சனி தன்னுடைய இயல்பை இழந்து தண்ணி இழந்த போதையில் இழந்து படுகிற மாதிரி தான் பண்ணுவார். அதனை அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன். புதனுக்கு இந்த வீடு நல்ல வீடு இல்லை. செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாத கிரகம். அப்போ செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாத கிரகம்ன்ற போது புதன் வந்து இங்கே நல்ல பலன்களை நிச்சயமாக தரமாட்டார் அவர். அதோட இன்னொன்று பார்த்துக்கலாம், அவருடைய கன்னி வீடுக்கு 8ஆம் வீடு பாவத்தின்படியும் வந்தணும். நீங்கள் கன்னி வீடு கன்னியான கிரகத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ தன்னுடைய பாவகத்திற்கு 8ஆம் பாவம் 6-8 பாவங்களில் மறையிற எந்த கிரகமும் நல்லது செய்யாது. மிதனத்திற்கு 11ஆம் வீடு மிதன லக்னம் மிதன அமைப்புகளாக இருந்தால் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவார். ஏன்னா என்ன இருந்தாலும் இது பகை வீடு இல்லைன்னா கூட ஒரு சம வீடு அமைப்பு தான். செவ்வாய் வந்து ஒரு பகை இல்லாமல் ஒரு சமமாக இருக்கக்கூடிய ஒரு உறவு தான். அதற்கடுத்து கேது. கேது எப்பவுமே வந்து செவ்வாய்க்கு ஒரு செவ்வாயோட புரிதல் உணர்வு உள்ள ஒரு கிரகம். அதாவது கேது செவ்வாயை போலவும் ராகு சனியை போலவும் செயல்படுவார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பின்படி கேது இங்கே மேஷத்தில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்வார். அவருடைய சுயச்சாரத்தில் இருந்தால் தான் அது வந்து குழம்பு அவர் என்ன பலன்களை தருவார் அப்படின்றது. என்ன இருந்தாலும் இன்னொரு மைனூட்டான கருத்தையும் சொல்கிறேன் கேளுங்க. ராகுவிற்கு எந்த வீடுகள் எல்லாம் நல்ல வீடுகள்னு சொல்லப்படுகிறதோ அந்த வீடுகள் எல்லாம் கேதுவிற்கு எதிர்நிலை வீடுகளாக இருக்கும். மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த 5 வீடுகளும் ராகுவிற்கு நல்ல வீடுகள் அப்படின்னாலும் இந்த 5 வீடுகளும் கேதுவிற்கு ஆகாத வீடுகளாக இருக்கும். இந்த ஏறுகணை ஏவுகணைன்னு ஒரு ஜோதிடம் தேவரகசியம் ராகுவின் சூட்சுமங்கள் எழுதியிருக்கிறேன் பாருங்க. மேஷம் முதல் துலாம் வரை அந்த 6 வீடுகள் ராகுவிற்கு நல்ல வீடுகளாகவும் துலாம் முதல் மீனம் வரை கேதுவிற்கு நல்ல வீடுகளாகவும் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தாலும் மேஷம் வந்து ஒரு ஸ்மாரான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு இதாக தான் இருக்கும். நிறைவாக சுக்கிரன், சுக்கிரனுக்கு கண்டிப்பாக மேஷம் பகை வீடு தான்.
சுக்கரனுக்கு நேர் எதிரில். ஆனாலும் அவர் அங்கே உட்காந்துட்டு தன்னுடைய துலாத்தை பார்ப்பார். இப்போ இந்த இடத்துல வந்து செவ்வாயின் வீட்டில் அமர்கின்ற ஒரு சுக்கரன் பதற்றத்துடன் பகைவருடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு தன்மையோடு தான் நிச்சயமாக இருப்பார். ஆகவே அவருக்கும் அந்த மேஷையோடு நல்லதில்லை. இதை போலவே நீங்கள் 9 கிரகங்களுடைய நட்பு பகை உறவுகளை நீங்கள் புரிந்து கொள்வது போலவே 12 வீடுகளில் 9 கிரகங்களும் எத்தகைய தன்மையோடு அமையும், வேணா இதை வந்து ஒரு பெரிய லெக்சராக கொடுக்கலாம். இதை வந்து ஒரு இதையே வந்து ஒவ்வொரு வீடியோவாக கூட ஒரு ஒவ்வொரு 12 பாவகங்களில் 9 கிரகங்கள் அமரும் நிலைகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் கூட இதை வந்து எனக்காவது ஒரு நாள் வீடியோவில் பேசுகிறேன். இப்படி யாராவது நீங்கள் கேட்கும்போது தான் அந்த நேரத்தில் பொறி தட்டின மாதிரி ஏதாவது ஒன்று பேச வேண்டியிருக்கு. மற்றபடி வந்து நேரமின்மை காரணமாக ஒரு இதாக எடுத்துகிட்டு போக முடியல என்னால். இப்போ ஒரு தலைப்பாகவே ஒரு தொடர்ச்சியாகவே இப்போ ஜோதிடம் தேவரகசியம் கட்டுரைகள் தொடர்ச்சியாக எழுதுன மாதிரி இப்போ வந்து மகாற்புதம் கட்டுரைகள் என்னால் தொடர்ச்சியாக எழுத முடியல. என்ன தோணுச்சோ அதை எழுதிக்கிட்டே இருந்தேன் வார வாரம். இப்போ அதுவும் சலிச்சு போய் நிறுத்திட்டு பழைய இதுகளை தான் போட்டுட்ருக்குறோம். இப்போ வாரக்கட்டுரைகள் புதுசாக எழுதுறதில்ல, எனக்கு நேரம் உண்மையிலேயே இல்லை. அதை போலவே இப்போ இதுவும் இப்போ மேஷத்துக்கு இப்போ ஒரு ஐடியா வருது. மேஷத்தில் 9 கிரகங்கள் அமர்ந்த பலன்களை இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இதையே 12 பாவங்களுக்கும் அடுத்த ரிஷபத்தில் அடுத்த இதில் 9 கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை செய்யும் அப்படிங்கிறத கூட சொல்லலாம். ஆகவே அஜய்குமார் தானே, யார் கேள்விக்கிட்டீங்க, யார் கேள்வி கேட்ட நண்பர், யார் கேள்வி கேட்ட நண்பர் அஜய்குமார் ராமச்சந்திரன். உங்களுக்கு இந்த முதல் கேள்விக்கு ரெண்டாவது கேள்விக்கும் பதில் கொடுத்துறேன். முதல் கேள்விக்கு நீங்கள் இயற்கை சுபகிரகங்களான சுக்கரன் புதன் இணையை பற்றி நீங்கள் பேசியதாக தெரியவில்லை. நல்லா பேசிட்டேன், நிறைய பேசிட்டேன். இந்த பேசினதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இரண்டாவது உங்களின் கேள்வி, இயற்கை பாபர்கள் கேந்திரத்திலும் இயற்கை சுவர்கள் திரிகோணத்திலும் இருப்பது மிக நல்லது என்று சொல்கிறீர்கள். நான் சொல்லலைங்க, நான் சொல்லலை, மூல நூல்கள் ஞானிகள் சொல்கிறாங்க, அதுதான் உண்மையும் கூட. அது நம்ம நிறைய இடத்துலலாம் நம்ம சோதிச்சு பார்த்து தான் இருக்கிறோம். இயற்கை பாபர்கள் கேந்திரத்திலும் இயற்கை சுவர்கள் திரிகோணத்திலும் இருப்பது மிக நல்லது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இந்த அமைப்பு இயற்கையாகவே விருச்சிக லக்னத்திற்கு மட்டும்தான் ஏற்படுவதாக தெரிகிறது. தப்பு, அதெல்லாம் அப்படிலாம் எல்லா இதுக்கும் ஏற்படுது. ஜோதிடம்ன்றதே இப்படியும் அப்படியும் மாறி மாறி வருவது தான். அதை நம்ம எங்கே எப்படி பொருத்தி பார்த்து பலன் சொல்கிறது அப்படிங்கிறது தான் மட்டும்தான். அதனால் இந்த லக்னத்திற்கு ஏதாவது சிறப்பு அம்சம் உண்டா? அதான் நீங்கள் விருச்சிக லக்னமாக இருப்பீங்க, இதை இந்த சப்ஜெக்ட் வேண்டாம். விருச்சிக லக்னத்திற்கு 7 இடம் எப்படி பார்த்தாலும், 5 இடம் குருவாக இருந்தாலும், 7 இடம் சுக்கரனாக வந்துடும். எப்பொழுதுமே 5, 9 ரெண்டுமே வந்து சுபகிரகம், 7 இடம் மட்டுமே வந்து கேந்திரங்கள் பாவர்கள் அப்படிலாம் வந்து கிரகங்கள் அமர்றதுக்கான அமைப்புகள் இல்லை. ஒன்றிருந்தால் ஒன்றில்லை. பூரணத்துவம்ன்றது எல்லா இடங்களிலும் எப்படியும் கிடைக்காது. பூரணமாக இருக்கின்றவன் மூலப்பொருள் பரம்பொருள் மட்டும்தான், அவனுக்கு தான் எல்லாம் சரியாக இருக்கும். மறுகளை திருவாதிரை என்றைக்கு பிறந்த பழம்புள்ளாகிய மூணவளான ஆதி சிவனுக்கு மட்டும்தான் அனைத்தும் வந்து எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ அதையே வந்து நம்ம திருவாதிரை நட்சத்திரத்தையே ஓரியன், திருவாதிரை நட்சத்திரத்தையே அந்த ஓரியன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அதுவே வந்து எரிக்மான் டானிகன் அப்படின்னு சொல்கிற ஒரு வானியலாளர், அந்த சிவன் இந்துக்கள் கும்பிட்ற ஒரு அமைப்பே வந்து ஓரியன் ஸ்டார்லேருந்து வந்த ஏலியன்ஸ் தான், அந்நிய கிரக மனிதர்கள் தான். அவர்கள் தான் வந்து இங்கே மனிதர்களில் சில குழுக்களை, நியாண்டர்தால் மனிதர்கள்னு சொல்லப்படுகின்ற குரங்கிலிருந்து அப்போது தான் பிரிந்து கொண்டு வந்துகின்றன. உண்மையான மனிதர்களை தேர்ந்தெடுத்து உறவு வைத்து கொண்டு அதன் மூலமாகத்தான் நம்ம வந்தோம். அதனால தான் இந்த மனித இனம், நியாண்டர்தால் மனித இனம் பிறந்தது. அதன் பிறகுதான் மனித இனம் இந்த அளவுக்கு அறிவு வளர்ச்சி ஏற்பட்டது. அதனால தான் நம்ம எப்போவுமே வானத்தை பார்த்து இறைவன் அங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறான்னு சொல்கிறோம். இறைவன் அங்கிருந்து இல்லை, அந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சியில் இருக்கிற ஓரியன் நட்சத்திரத்திலேயே எதையோ வந்து ஆளுங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அது கூட அது அப்படி கூட ஒரு சப்ஜெக்ட்லாம் இருக்குது. அதனால தான் நம்ம திருவாதிரையை வந்து நாம் சிறப்பாக சொல்கிறோம் இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்துக்கள் தான் ஆதி இனம்னு சொல்லப்படுகிறது. இங்கே நீங்கள் கேட்டது வந்து இயற்கை பாபகிரகங்கள், அதுதான் உண்மை. இயற்கை பாபர்கள் கேந்திரங்கள் பாபர்களுக்கு வலிமை. இந்த கேந்திர திரிகோணத்தை பற்றி ஒரு ஏதோ ஒரு வீடியோவில் கூட பேசினேன் பாருங்கள், ஏதோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோவில் பேசினேன். கேந்திரங்களின் சிறப்பு என்ன, திரிகோணங்களின் சிறப்பு என்ன அப்படின்றது. பாபர்கள் எனப்படுபவர்கள் ஒரு விதமாகவும், சுபர்கள் எனப்படுபவர்கள் ஒரு விதமாகவும், பூமியே வந்து தன்னுடைய சுற்றுப்பாதையில் வளப்பக்க கிரகங்கள், இளப்பக்க கிரகங்கள், வளச்சுற்று கிரகங்கள், இடச்சுற்று கிரகங்கள் அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து அதை வச்சு தான் ஜோதிடம் சொல்கிறோம். இடச்சுற்று கிரகங்கள் அப்படின்னு பூமிக்கு வந்துட்டோம்னா இடது பக்கம் என்ன இருக்கிறது, ராகு வந்து நிழல் கிரகம், செவ்வாய் ராகு குரு சனி இது வந்து இடச்சுற்று கிரகம்னு வந்துடும். வலச்சுற்று கிரகம்னா என்ன வரும், அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், சூரியன் சுக்கரன் புதன் நம்முடைய பூமி, கேதுவோட அமைப்பு, கேது இந்த பக்கம் தான் வருவார், நம்மை சுற்றுகின்ற சந்திரன், நம்மை மையமாக வைத்திருக்கின்ற சந்திரன், சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் இந்த மாதிரியான கிரகங்கள் இடச்சுற்று கிரகங்கள் வரும். இதில் இந்த பாப கிரகங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குரு சுபராக வருவார், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கரன் சுபராக வருவார்.
ஒரு பொதுவாக ஒரு ஜோதிடத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அறிஞ்சுக்கணும்னு சொன்னால் வானவியல் உண்மைகளை எளிமையாக புரிஞ்சுக்கோங்க. நிறைய எழுதணும்னு ஆசை இருக்குது. முன்னெல்லாம் எழுதுன மாதிரி இப்போ நாளுக்கு நாள் எழுதுறதுக்குள்ள நேரம் போய்கிட்டு இருக்குன்றதுனால தான் சில விஷயங்களை வந்து இது பண்ண முடியல, எழுதி ஆகணும். இப்போ இந்த வானவியலாக ஜோதிடத்தை நீங்கள் புரிஞ்சுக்கும் போது, இப்போ நான் சொன்ன வளச்சுற்று கிரகங்கள் இடச்சுற்று கிரகங்கள், இதிலே இந்த இடச்சுற்று கிரகத்தில் வர மிகப்பெரிய கிரகமான குரு மிகப்பெரிய சுபர், வளச்சுற்று கிரகத்தில் இருக்கிற மிகச்சிறிய கிரகமாக இருந்தாலும் அதிகமான ஒளித்தன்மையை ஒளிரக்கூடிய அமைப்பு அவர் சுக்கிரன். இயற்கை சுபகிரகமாக வருவார். இந்த சுபர் இந்த பாபர் ஒரு வீடியோவில் கேந்திரங்களுடைய சிறப்பு என்ன, கோணங்களுடைய சிறப்பு என்னன்றதை ரொம்ப அழகாக பேசியிருக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து அந்த தொடர் நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரங்கள்ன்றதை பேசியிருப்பேன். இந்த தொடர் நட்சத்திரங்களில் தான் கேந்திரங்கள், அந்த தொடர் நட்சத்திரங்களில் இருக்கின்ற அமைப்புகளோடு இணைந்தவை பாவகிரகங்கள். ஆக தான் அந்த பாவகிரகங்களுக்கு 1, 4, 7, 1 என்பது கேந்திரங்கள்ன்றது 1, 4, 7, 10, கோணங்கள் என்பது 1, 5, 9. அப்போ அந்த 1 இடம் என்பது கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் பொதுவானதாக வருகிறது. அப்போ வந்து 1 இடத்துல பாவர் இருந்தாலும் சுவர் இருந்தாலும் இருக்கும் தன்மையை பொறுத்து அவருடைய பலனை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோம். ஜோதிடத்தில் வந்து மேம்போக்கான விதிகளே கிடையாது. அதனால தான் நான் சனி 1 லக்னத்தில் சுபத்துவ சூட்சும வலுவின்றி இருந்தால் அவர் நல்லது செய்ய மாட்டார்னு சொல்லிடுறேன். ஆக அந்த அமைப்புகள் கிடையாது. ஆகவே கேந்திரங்களில் 4, 7, 10 இவர்கள் இருந்தால், பாவர்கள் இருந்தால், அவர் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் அது ஒரு விதமான நல்ல பலன்களையே செய்வார்கள். சுவர்கள் நிச்சயமாக 1, 5, 9 இருக்கணும். கண்டிப்பாக சுவர்கள் லக்னத்தில் இருக்கலாம். சுவர்கள் லக்னாதிபதியாகி லக்னத்தில் இருப்பது மிக விசேஷம். லக்னாதிபதியாகவே இல்லைனாலும் லக்னத்தில் இருப்பது விசேஷம். அதுவும் ஒரு இது. எப்போ வந்து ஒரு சுபகிரகம், தனித்த சுபகிரகம், சுபகிரகம்னா 4 தான், குரு சுக்கிரன் வளர்வரை சந்திரன் தனித்த புதன், இவர்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் லக்னத்தில் உங்களோட சேர்ந்து அமர்ந்தார்களே ஆனார், அதாவது லக்னத்தில் தனித்து அமர்ந்தார்களே ஆனார், லக்னாதிபதியாகவே இல்லைன்னா கூட உங்களுடைய குணங்கள் நல்லாயிருக்கும், நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டான ஆளாக இருப்பீங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவான கலையான முகம், கலையான எண்ணங்கள், தெளிவான இது செயல்திறன், இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து நிச்சயமாக எந்த ஒரு ஆளுக்கும் அடித்து சொல்லலாம். பாவகிரகங்கள் கூடுதலாக சனி செவ்வாறாக லக்னத்தில் போய் சேர்ந்துருச்சா அவன் கிட்டேயே போக வேண்டாம், அவன் இடவடம் பிடிச்சவனாக இருப்பான், ஏதாவது ஒன்றில் வந்து ஒரு அந்த பாவ அமைப்பு இல்லை, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் என் ஃப்ரெண்டு நல்லவராக இருக்கிறாரேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே குரு சேர்ந்துருக்கும், ஆனால் எதிரில் குரு இருக்கும், சுக்கரன் இருக்கும், சுபத்துவமாக இருக்கும். நான் சொல்கிற ஜோதிடத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். சுபத்துவம் பாவத்துவ அடிப்படையில் நான் சொல்லுகின்ற எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதை வந்து எப்போது சுபத்துவம் பாவத்துவம் அமைப்போட இணைச்சு பார்க்குறீங்களோ பக்காவாக ரிசல்ட் எடுத்துடலாம். ஒரு விதி சொல்லுவேன், சனி சுக்கரன் செவ்வாய், சனி செவ்வாய் ராகு, இந்த 3 ஒரு பாவகத்தோடு இணைந்து அந்த பாவத்தை கெடுக்கிறாங்கன்னா நிச்சயம் அந்த பாவகம் ஒருவருக்கு பலன் தந்து கொண்டு இருக்கிறதுனா அந்த மூவரையும் குரு பார்ப்பார். குரு வீட்டை பவர் உள்ளவர். குரு பார்த்தார்னா அப்படியே பலன் தலைகளாக மாறும். அந்த குரு பார்க்கும் குரு எத்தகைய திறனோடு இருக்கிறார் என்பதை பொறுத்து அவர் நல்ல ஆட்சியாக இருக்கிறாரா உச்சமாக இருக்கிறாரா. ஒரு இருட்டு இருக்குது, ஒரு இடத்துல வந்து திருடன் வர்றான், 3 கருப்பு, ஏற்கனவே நள்ளிரவு, 3 கருப்பாக இருக்கிறானுங்க, அவன் இருட்டோட இருட்டாக மறைஞ்சிட்டு இருக்கிறான், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த 3 கண்ணங்கரையாளன்னு இருந்தாங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அதே நம்ம இருட்டில் தான் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 100 பல் படிக்கிறோம், அந்த 100 பல் படித்தா அந்த 3 தெரிவாங்க. இருளுக்குள் ஒளிந்திருக்கின்ற, இருளுக்குள் மறைந்திருக்கின்ற அந்த 3 தெரிவார்கள். அப்போ 100 பல் ஒளியை பொறுத்து அவங்கள நம்ம பிடிச்சிடலாம், பார்த்தலாம், எதையோ செஞ்சிடலாம். சரி, நம்ம வந்து ஒரு பெரிய 1000 பல்பை எடுத்துகிட்டு போகிறோம், 1000 பல்பை எடுத்துகிட்டு போனால் தான் சுத்தமாக வந்து எல்லாமே தெரியுமே. அப்போ அந்த ஒளி தன்மையை பொறுத்து அந்த திருடன் வந்து மங்களா தெரிஞ்சாலும் 1000 பல்ப் எடுத்தால் அவன் என்ன கட்டியிருக்கிறான், ஏது கட்டியிருக்கான், கையில் என்ன வச்சிருக்கிறான், ட்ரெஸ் போட்டுருக்கிறானா, ட்ரெஸ் போடலையா, சட்டை போட்டுருக்கிறானா, கை பேண்ட்டை போட்டுருக்கிறானான்ற வரைக்கும் அக்குவர அணி வர அந்த 1000 பல்பில் தெரியும்ல, இன்னும் துல்லியமான ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா. இதை பொறுத்து தான் சுபத்துவம் பாவத்துவம் என்பதை வைத்து நீங்கள் வந்து கணக்கெடுத்துக்கணும். ஆகவே எந்த ஒரு பாவகமாக இருந்தாலும் 4, 7, 10 பாவ கிரகங்கள் இருப்பது ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக தரும். 1 காமன் பொதுவானது, கேந்திர 1 கேந்திரமா கோணமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா 2 தான் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ திரிகோணத்தில் இருக்கின்றத சுபகிரகங்கள் மட்டும்தான். 1 சுபகிரகங்கள் இருக்கிறதுனால அந்த லக்னம் வலுப்பெற்று அந்த ஜாதக லக்னத்தில் இருக்கிற சுபகிரகங்கள் எப்பவுமே நல்ல பலனைத்தான் செய்யும். அதுவும் தனித்திருக்கிற சுபகிரகம்னா கேட்கவே வேண்டாம். ஆதிபத்திய விஷயங்களில் அந்த குறைகளை தந்தாலும் ஒரு 6 சுபராகி லக்னத்தில் வந்தால் ஆதிபத்திய விஷயங்களில் குறையை தரத்தான் செய்வார். காரகத்துவ விஷயங்களில் நிறைவே தரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் சொல்கிறது ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறேன். ஒரு சுபகிரகம் அந்த பாவகத்திற்கு ஒரு 6 அதிபதியான சுபகிரகமே லக்னத்தில் வந்து உட்கார்ந்துருந்தாலும் ஆதிபத்திய விஷயங்களில் 6 விஷயங்களை கெடுபலன்கள் நல்லா இல்லாத பலன்களை தந்தாலும்
காரணத்து விஷயங்கள்ல அதே சுபகிரகம் லக்னத்தில் இருக்கிற சுபகிரகம் நல்ல பலன்களை தரும். இது இது கொஞ்சம் குழம்பும், இதை கொஞ்சம் அப்படியே திருப்பி திருப்பி இந்த இப்போ நான் சொன்னதை அப்படியே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி போட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த அது அந்த கிரகத்துடைய செயல்கள் என்ன செய்யப்படுறது. உதாரணமாக கும்பலக்னே வந்துடுவோம், ஆறாம் இடம்னாலே கும்பலக்னத்துக்கு சந்திரதசை வரக்கூடாதுமே. சந்திரன் பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கின்ற நிலைமையில் லக்னத்தில் உட்காந்துருந்தாருன்னா ஒரு சில விஷயங்களில் தீமையும் ஒரு சில விஷயங்கள் அபாரமான நன்மையும் இருக்கும். இந்த ஒரு சில விஷயங்கள்ன்றது என்ன, ஆறுக்கு எட்டாம் இடத்துல லக்னத்தில் உட்கார்றாரு. அப்போ வந்து என்ன, அவரே சுபராகி தருவார், கடனை தருவார், சுபகடன்களை தருவார், கடனாலேயே வளர்ச்சியை தருவார், அம்மாவின் விஷயங்களை நல்லா தருவார், வெள்ளை நிறம் பாலுகள் எல்லாத்துலேயுமே. சந்திரனுடைய காரகத்துவங்களான காய்கறி ஜூஸு திரவம் வெள்ளை திரவம் வாட்டர் பால் எல்லாத்துலேயுமே வந்து லாப அமைப்புகள் சந்திர திசையில் தரத்தான் செய்வார். ஏன்னா ஆறுக்கு எட்டில் மறைஞ்சிருக்கிறாரியா, என்ன காரகத்துவ நன்மைகளை தருகின்ற அவரே ஆதிபத்திய கெடுதல்களை தவறு தருவார்ன்றது மாதிரி கடனை கொடுத்து தருவார். இவ்வளோதான் ஜோசியம், சாதாரண விஷயம், ரெண்டு வரியில் முடிச்சுட்டு போயிடலாம். ஆக அந்த ஆதிபத்தியம் காரகத்துவங்களே கேந்திர கவனங்களோடு எங்கே இணைக்கிறீர்கள் எப்படி இணைக்கிறீர்கள் அப்படிங்கிறத பொறுத்து மிக மிக நல்ல அமைப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ இதை இதை வந்து அந்த கேந்திர திரிகோணங்களாக புரிஞ்சுக்கிறது நல்லது.